ஆசாம் மாநிலத்தை கிழக்காசிய நாடுகளுடனான உறவுகளின் மையமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு முயற்சி எடுத்து வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஆசாமில் இன்று மகாபாகு பிரம்மபுத்திரா திட்டத்தை தொடங்கி வைத்து இரண்டு பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவர் உரையாற்றினார். மேம்பாட்டை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், ஆசாம் மற்றும் வடகிழக்கு பகுதி நாட்டின் சுயசார்பு திட்டத்தின் தூண்களாக மாற்றப்பட வேண்டும் என்று கூறினார். நாட்டில் செயல்படுத்தப்படும் பல்வழி போக்குவரத்து நடைமுறை நாட்டின் சுயசார்பு நிலைமையை மேம்படுத்த உதவுகிறது என்றார். வடகிழக்கு பகுதியில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அந்த மண்டலத்தில் வேலைவாய்ப்பை உயர்த்தும் என்றும் அவர் கூறினார். வடகிழக்கு பகுதியில் மத்திய மாநில அரசுகளின் இணைந்த இரட்டை என்ஜின் நிர்வாகம் மேம்பாட்டை உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியை பூகோள ரீதியிலும் பண்பாட்டு அடிப்படையிலும் ஒருங்கிணைத்து அதிகாரம் அளிப்பதற்காக அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் தூப்ரி, புல்பாரி பாலம் உள்ளிட்ட பல்வேறு பாலங்கள் மற்றும் இணைப்பு திட்டங்கள் மக்களின் வாழ்க்கையை எளிமையாக்கியுள்ளது என்றார் அவர். இந்த பாலங்கள் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தியதுடன் இதர நாடுகளுடனான இணைப்பையும் குறிப்பிடத்தக்க அளவு மேம்படுத்தியுள்ளன என்றும் அவர் கூறினார். மகாபாகு பிரம்மபுத்திரா திட்டம் நாட்டின் துறைமுக அடிப்படையிலான மேம்பாட்டுக் கொள்கைக்கு ஊக்கம் அளித்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். ரோபேக்ஸ் சேவையை பொறுத்தவரை அசாம் மாநிலம் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக உருவெடுத்து வருகிறது என்றார். उतने नहीं हुए, इस वजह से असम के भीतर भी और नॉर्थ ईस्ट के अन्य क्षेत्रों में कनेक्टिविटी हमेशा एक बड़ी चुनौती बनी रही। महाबाहु ब्रह्मपुत्र के आशीर्वाद से अब दिशा में तेजी से काम हो रहा है। बीते वर्षों में केंद्र और असम की डबल इंजन सरकार ने इस पूरे क्षेत्र की भौगोलिक और सांस्कृतिक दोनों प्रकार की दूरियों को कम करने का प्रयास किया है। காணொலி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, ரவிசங்கர் பிரசாத், அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள மகாபாகு பிரம்மபுத்திரா திட்டம் நீமதி, மாஜூலி தீவு, வடக்கு கவுஹாத்தி, தெற்கு கவுஹாத்தி, தாபுரி, ஹேட்சிங் கிமாரி ஆகியவற்றுக்கு இடையே சரக்கு மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கான நீர்வழி போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும். பிரதமர் அடிக்கல் நாட்டிய பிரம்மபுத்திரா வடக்கு கரையில் உள்ள தூப்ரி மற்றும் கிழக்கு கரையில் உள்ள புல்வாரி ஆகியவற்றை இணைக்கும் வகையிலான நான்கு வழி பாலம் 205 கிலோமீட்டர் தூர பயணத்தை 19 கிலோமீட்டர் பயணமாக குறைக்க உதவுகிறது. அசாம், மேகாலயா மக்களின் நீண்டகால கோரிக்கையான இந்த திட்டம் 4,997 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது.